सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बाधरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः कुकारस्वन्धकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोदित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं कर्वावहै तेजस्विनावधीतमस्तु माभित् वहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः एन्टि टु त्यागो बहिस्त्यागः विरक्तस्यैव युज्यते त्यजन्त्यन्तर् सङ्घम् विरक्तस्तु मुमुक्षया बहिस्तु विषयैः सङ्गम् ततान्तरहमादिभिः विरक्त एव शक्नोति त्यक् ும் பிரிஷிதா ததா அந்தர ஆதிபி வைராக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துண்டு வரோம் வைராக்கியம் உடைய ரீகேப் இப்போ வைராக்கியம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நம்ம வைராக்கிய சதக்கம் பார்த்துட்டு வரோம் ஆரம்பத்தில் வந்து பஜகோவிந்தம் பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் எல்லா டெக்ஸ்ட்லேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எம்ஃபசைஸ் பண்ணுறக்கூடிய விஷயம் வந்து இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி அதில் முக்கியமாக இருக்கிறது வந்து வைராகியம் இதே விஷயம் யோக சூத்திரம் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் வந்து அபரா வைராக்கியம் பரா வைராக்கியம் அப்படிங்கிற சரி இப்படி வந்து வைராகிய விஷயமானது ஞானத்திற்கு முன்பும் ஞானத்திற்கு பிறகும் நிஷ்டைக்கும் இந்த சமாதிக்கும் எல்லா காலத்துலையும் நமக்கு அது பெரிய பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பெரிய ஒரு நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு விட பெரிய ஒரு நமக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கிறது அப்போ வைராக்கியங்கிறது என்னது அப்படின்னா நம்ம நிறையா படிச்சுருக்கோம் பொதுவாக வந்து பற்றற்ற நிலை அப்போ எதின் மேல் பற்றுக்கொள்ளணும் எதின் மேல் கொள்ளக்கூடாது எதில் மேலும் பெற்றுக்கொள்ளக்கூடாது சரியா இதுக்கும் ஆசைப்படுவதற்கும் ஆசை அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரிஃபரன்ஸ்ன்னு சொல்லப்படுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்திற்கும் பற்றுக்கும் சின்ன வேறுபாடு இருக்கிறது இல்லையா அதை நம்ம எல்லா இடத்துலையும் படிச்சிருக்கோம் என்ன அப்போது அது என்னங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே எதற்கு வைராக்கியம் சொல்லப்படணும் இல்லையா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்போ நிதித்தியாசன அந்த சாதனையை மேற்கொண்டு எப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த நிதித்தியாசன சாதனையை யார் பண்ணுவா யார் ஞானத்திற்கு பிறகு இந்த ஞான நிஷ்டைக்காக யாரு பயிற்சி மேற்கொண்டிருக்கிறானோ அவனுக்கு அப்போது நிதி மனநிதித்தியாசனம் அப்போது ஸ்ரவணத்தோடைய அங்கமாக மனநமும் நிதித்தியாசனமும் அமைஞ்சிருக்கிறது அந்த அங்கத்தை பூர்த்தி அடைவதற்கு ஞான ஞான படைத்த விஷயமானது எல்லா காலத்துலேயும் எல்லா நேரத்துலேயும் எப்படிப்பட்ட சுட்டுவேஷன் ஏற்பட்டாலும் அது மனசளவில் எனக்கு ஸ்பான்ண்டேனியஸாக இமீடியட்டாக அது அவைலபிளாக இருக்கிறதுக்கு எனக்கு உபயோகப்படுது சிம்பிள் அப்போது எப்படி வந்து காஃபி சக்கரை டம்ளரில் சர்க்கரை போட்டு காஃபி விட்டதுக்கப்புறம் அல்லது இது பெட்டர் காஃபி போட்டதுக்கப்புறம் காஃபியில் சர்க்கரை போட்டு கலக்காமல் விட்டுட்டோமே ஆனால் எப்படி இருக்கும் காஃபியில் சர்க்கரை இருக்கும் இல்லையா ஆனால் அது தி இனிப்பாக இருக்குமாக அப்படின்னா அது கண் இருக்காது அப்படி இல்லையா எப்படி அதை ஆத்திரமோ எப்படி அதை நல்லா கலக்கிறோமோ ஏதோ ஒன்று பண்ணுறோமோ அப்படி வந்து எண்ணங்கள் ரூபமாக மனசளவில் இல்லையா இந்த மனசளவில் எல்லா விதமான டிரான்சாக்ஷன்லையும் நான் என்கிற சச்சித் ஆனந்த ஸ்வரூபமானது அந்த காக்னிஷன் தொடர்ந்து இயல்பாக அகண்டாக்காரவர்த்தியாக இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்னா ஞானத்தை ஞான நிஷ்டையாக்க வேண்டும் அதற்கு என்ன பண்ணணும் ஸ்ரவணத்துடைய ஒரு அங்கமாக சில காலம் நீண்ட காலம் கொஞ்ச காலம் இல்லையா ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி அமையிறதுது இந்த நிதித்தியாசனத்தை புரிய வேண்டும் பிரம்ம தத்துவம் அசிபாவயாத்மனி சுவாத்தியாசா அபனயம் குரு இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் எழுதி இருப்போம் இத்தனை நேரம் படிச்சிருப்போம் திருப்பி திருப்பி அதே மாதிரி வாசனாட்சயம் சத்வாசனா சமாதி அபியாசா இதெல்லாம் ஒரே விஷயத்தை குறிக்கிறது நமக்கு சரியா என்ன லாக்டவுனில் வெளியில் எங்கேயும் போக முடியல அப்படின்னா இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு நமக்கு சரி ஓகே அப்போது அதுக்காக என்ன சொன்னார் ஸ்ரவணம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட நூறு மடங்கு மனனம் இம்பார்ட்டண்ட் அதை விட லட்சம் முழங்கு மு லட்ச முறை வந்து நிதித்தியாசனம் இம்பார்ட்டண்ட் அதை விட எவ்வளோவோ எண்ணிக்கையற்ற எண்ணிக்கையற்றையதாக சமாதி அபியாசம் அவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படிங்கிற கான்டெக்ட்டையும் சொன்னார் சரி இப்போ இந்த சமாதி அபியாசத்திற்கு என்னெல்லாம் கண்டிஷன்னு பார்த்துட்டு வரோம் வாங் நிரோதகா சொல்கிறார் இல்லையா மன மனநிரோதா இந்திரிய நிரோதா இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார் அதோடு சேர்ந்து இப்போ என்ன முக்கியமாக சொல்கிறார் அப்படின்னா என்ன வைராக்கியம் இருக்கணும் வைராக்கியம் இருக்கணும் வைராக்கியம் இருக்கணும்னு சொல்கிறத விட இங்கே வைராக்கியம் இருக்கணும்னுங்கிறத எம்ஃபசிஸ் பண்ணுறத விட வைராக்கியம் அடைந்த வைராக்கியம் எப்படி இங்கே நிதித்தியாசனத்திற்கும் சமாதி அபியாசத்துக்கும் எப்படி இது பயன்படுகிறது அப்படிங்கிறத வந்து ஞாபகப்படுத்துகிறார் இல்லையா வைராக்கியம் வந்து அடைஞ்சிட்டோன்னா அது வந்து போகக்கூடிய விஷயம் இல்லை இல்லையா வைராக்கியம்னா வைராக்கியம் அதையும் அந்த வைராக்கியத்துலேயும் பல விதமான கிரடேஷன் இருக்கிறது அதனால தான் அபரா வைராக்கியம் பரா வைராக்கியம்னு சொல்லப்படுறது சரியா அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த தேக அபிமானம்னு பார்த்துட்டு வரோம் இந்த தேக அபிமானத்தை அகங்கார மமக்கார அந்த வாசனா அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த அகங்கார மமக்கார வாசனாவை புஷ்டி பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதில் அதிகமாக ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதும் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா அப்படி தொடர்ந்து பார்த்துட்டு வரும்போது அந்த அகங்கார மமக்காரம் எதை குறிக்கிறது தேக அபிமானத்தை குறிக்கிறது சரீரத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்றை குறிக்கிறது இல்லையா அப்போ நம்மளுடைய சங்கம் அல்லது அட்டாச்மெண்ட்டு எதில் வச்சுருக்கோம் நம்மளுடைய பற்று அப்படின்னா வெளியில் இருக்கிற கூடிய எல்லா விஷயத்துலேயும் பொதுவாக வச்சுருக்கோம் லோகத்தில் வச்சுருக்கோம் ஒற்றார் உறவினர் மேலே வச்சுருக்கோம் அப்புறம் சரீரம் மனசில் வச்சுருக்கோம் அப்போது இங்கே சமாதிக்கு என்ன கடைசியாக இந்த சமாதி அபியாசம் பண்ணும்போது இந்த தேகத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்றியும் எடுத்துடணும் அதுக்கு தான் வந்து நம்ம வைராகிய சத்தகம் யார் கேட்குறேல் மோஸ்ட்லி எல்லாரும் கேட்குறேல்ங்கிற நினைக்கிறேன் நான் அதில் பாருங்கோ தேகத்தை தேகத்தை வச்சு 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 எவ்வளோ ஸ்லோகம் சொல்கிறார் அப்படின்னு ம் தேகத்தை வச்சே சம்சாரத்தை சொல்றார் தேகத்தை வச்சே அதிருப்தியை சொல்கிறார் தேகத்தை வச்சே வந்து மோகத்தை சொல்றார் அதே விஷயத்தை வச்சுட்டு வைராக்கியத்தையும் சொல்லி முடிக்க போகிறார் இப்போ வைராக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமான நமக்கு தகுதி அதை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுத்து நம்ம ஈஸியாக நம்ம அதை வந்து அடையறத்துக்கான வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது சரியா அப்படி அந்த சங்கம் அந்த பற்றை தியாகம் செய்வது சங்கத்யாக இது வைராகியா எங்கே சங்கத் தியாகம் பண்ணணும் பகிஹி அந்தஹா பகிஹி அந்தஹா அப்படிங்கிற விஷயை ஹி பகிஹி சங்கா வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் சங்கம் கொள்வது என்னது பொசஷன் என்னெல்லாம் நம்ம அடைஞ்சிருக்கோமோ வாழ்க்கையில் அது எல்லாம் என்னுடையது மாமக்காரத்தை குடிக்கிறது என்னுடையவர்கள் குடும்பம் உற்றார் உறவினர் இல்லையா அப்புறம் என்னுடைய பிஸ்னஸ் என்னுடைய ஆஃபீஸ் என்னுடைய பொசிஷன் இதெல்லாமே அதற்குள்ள வந்துருது ஃபேமிலி பொசஷன் அப்புறம் ப்ரொஃபஷன் புரியறதா அப்புறம் என்ன பாடி மைண்டு இதெல்லாம் அதில் மூணு விஷயம் வெளியில் இருக்கிறது பாடி மைண்ட் என்னது அந்த அந்த சங்கத்யாகஹா பகி சங்கத்யாக இதெல்லாம் நமக்கு எப்படி ஆயிடுறது நம்ம பற்றுங்கிறது எப்படி நமக்கு குறிப்பிடுறது குறி கு தெரியறது அப்படின்னாக்க அது வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா விஷயமாக இருக்கிறது வெளியில் இருக்கக்கூடிய பொருள் நம்ம விஷயமாக ஆக்கி விடுறோம் ஏன்னா அது அந்த பதார்த்தமானது ஒன்று எனக்கு ராகத்தை ராக பதார்த்தமா இருக்கு அல்ல துவேஷ பதார்த்தமாக இருக்கு இல்லையா ஒன்னும் எனக்கு வந்து பிடி பிடித்த விஷயமாக வைத்திருக்கிறேன் அதே சொல்றது பிடித்த விஷயம் பிடித்த பொருளாக இருக்கிறது தவிர்க்க வேண்டிய பொருளாக இருக்கிறது இது எல்லாமே அந்தஹா பஹிஹி அப்படிங்கறது வந்து சொல்றேன் அதை தியாகம் செய்யணும் ஏன் செய்யணும் அந்த கேள்வி ஆன்சர் பண்ணிட்டு ஃபர்தரா அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம் சரியா இப்போது சமாதி அப்படின்னா என்ன பண்ணுறவங்க நம்ம நிர்விகல் பக்க சமாதியை பேசின்னு இருக்கோம் தியானத்தில் ஆழ்ந்த தியானத்தில் என்ன ஆகிறது நமக்கு மனசானது வந்து பரமசாந்தியாக இருக்கிறது எல்லா விஷயத்துலேருந்தும் உடம்பு மனசு என்ன உடம்புலேருந்தும் எல்லா விஷயத்துலேருந்தும் விடுபட்டதாக துறந்த மனசாக இருக்கிறது துறந்த மனசால் திறந்த மனசாக இருக்கிறது துறந்த மனசாக அதுதான் சொன்னேன் துறந்த மனசாக இருக்கிறது கேட்குறதுக்கு ஒன்றா கேட்க சான்ஸ் இருக்குது அதனால ரெண்டு தடவை சொல்கிறேன் சரி அப்போது இம்பேக்ட் வந்து எப்படி இருக்கும் நமக்கு அப்படிப்பட்ட ஆழமான முழுமையான மனசு அப்படிங்கிறது சொல்லப்பறம் இந்த வார்த்தையெல்லாம் இது முழுமையான மனசு ஆழமான மனது அப்படின்னாக்க எப்படிப்பட்ட மனது வெளியில் எந்த விஷயத்திலையும் என்ன இந்த உடம்பு உட்பட அதில் எண்ணத்தை செலுத்தாமல் முழுமையாக தியான விஷயத்தில் மட்டுமே என்ன தியான விஷயம் இங்கே தான் தியானம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது புரியறதா இங்கே இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டில் ஆச்சாரியார் வந்து என்ன பாட்டசாலையில் என்ன பண்ணுறார் எல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் சொல்லி சொல்லி இருக்கேன் எல்லாம் உள்ளே போச்சா உள்ளே போச்சா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கார் கடைசியாக ஒரு பையன் சொன்னான் ஆமாம் ஆமாம் வாள் மட்டும் வால் மட்டும் உள்ளே போகல வால் மட்டும் உள்ளே போனேங்கிறான் ஏ பாடத்தை கவனிக்கணும் பாட விஷயத்தில் மனசை செலுத்தினோம்னா அங்கே ஓரமாக ஓடின் இருக்கிற ஓட்டையில் எளிய பார்த்தா எப்படி இருக்கும் இல்லையா அப்போது மனசை செலுத்தணும் முழுமையான மனது தியானம் அப்படின்னா தியானத்தோடைய விஷயம் என்ன எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணுறது வாழ்க்கை எப்படி வைக்கிறது இது எல்லாமே அனாத்ம விஷயம் இங்கே சமாதி அபியாசம்னு சொல்லிட்டாக்க இதெல்லாம் சொல்லக்கூட கூடாது உங்களுக்கே தெரியும் இல்லையா சத்வாசனா ஆத்ம தத்துவம் என்னுடைய ஸ்வரூப்ப தியானம் மட்டுமே பண்ணணும் அப்படி ஸ்வரூப்ப விஷயம் மனசு வந்து முழுமையாக என்னுடைய ஸ்வரூப விஷயம்னா எப்படி ஸ்வரூபத்தில் மனசு நிற்கும் அப்படின்னா படித்த ஸ்ரவண மன்னனத்தில் படித்த இந்த எல்லா சப்ஜெக்ட் விஷயம் கேட்ட சப்ஜெக்டை திருப்பி திருப்பி கொண்டு வர்றது மூலியமாக பல வேர்ட்ஸாக நமக்கு உள்ள போயிருக்கு அதோடைய அர்த்தங்கள் உள்ளே போயிருக்கு அதை திருப்பி திருப்பி கொண்டு வரதுனால பிரம்ம தத்துவம் சிபாவாத்மனி என்ற என்னுடைய அத்வைத்த ஸ்வரூபம் அப்படி கொண்டு வரதுனால அதற்கு விபரீதமாக என்னெல்லாம் எண்ணங்கள் அந்த ஆழமான மனசில் வாசனாமயமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் முழுமையான மனசு இருக்கும்போது அதோடைய பாதிப்பு எதோடைய பாதிப்பு சத்வாசனாவுடைய பாதிப்பு அதிகமாக இருந்து இந்த வாசனா க்ஷயம் ஏற்படும் அகங்காரம் அமகாரமானது வீக்கண்ட் செய்யப்படும் க்ஷீணம் செய்யப்படும் அதோடைய வலு வலு முழுமையாக குறைக்கப்படும் அப்போ என்னது என்னுடைய ஸ்வரூபம் அகம் சாட்சி சைத்தன்யா நிர்விகல்பரூபா அகம் அத்வைத்த அகம் பிரம்ம அஸ்மி அப்படி ஷரீரத் திரய பஞ்ச பஞ்சகோஷா அவஸ்தா திரய சாக்சி சன் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அதை திருப்பி திருப்பி கொண்டு வர்றது மூலியமாக இந்த சமாதி முறையில் எந்த விஷயத்திற்காக எது ஞானத்திற்கு ஞான பலத்துக்கு தடையாக இருக்கிறதோ முக்திக்கு எது ஜீவன் முக்திக்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த வாசனாவை முழுமையாக இது பண்ணப்படுறது அதற்கு சககாரி அதற்கு அப்படிப்பட்ட சமாதிக்கு முழுமையாக நிருபிக்கல் பக்க சமாதியில் ஈடுபடுறதுக்கு சககாரியாக அல்லது ஹெல்ப்பராக பெரிய பூஸ்டாக பூஸ்ட் இது சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அம்மா இல்லையா அப்படி சொல்கிறா இல்லையா அது மாதிரி உங்கள் சமாதிக்கு என்ன ரகசியம்னு கேட்டேன்னா வைராகியம் சககாரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னது அப்படின்னா வைராகியம் இல்லையா அந்த வைராக்கியத்தை என்ன எப்படி வந்து பண்ணுறது என்ன பற்றி வைராக்கியம் அப்படின்னு ரெண்டு மூணு ஸ்லோகத்தில் சொல்லி திரும்பி போக போகிறேன் அதனால் இந்த அந்தஹா பகி எல்லா விதமான சங்கத்தை துறந்து என்ன மனசை முழுமையாக நான் எண்ணின விஷயத்தில் என்னுடைய ஸ்வரூப விஷயத்தில் அதை ஈடுபடுத்துவதற்கான விஸ்வத்தகா ஏவ சக்னோதி தக்தும் ஆ எவன் இந்த வைராக்கியத்தை உடையவனோ எல்லாவற்றையும் துறந்து தியாகம் செய்து என்ன தேக அபிமானம் உட்பட இந்த சமாதியில் ஈடுபடுறான் அப்படிங்கறது சொல்லப்படுறது ஓகே அதை தான் பார்த்துட்டு வரோம் அப்போ இங்கே வரக்கூடிய விஷயங்கள்ல வைராக்கியத்தோடைய குளோரிஃபை பண்ணி அது எப்படி சமாதிக்கு உதவியா இருக்குங்கிற டாபிக் நம்ம பார்க்க போறோம் எழுபத்தி நாலு வைராகிய போதோ புருஷஸ்ய பக்ஷிவது பக்ஷோ விஜா நீச்சன विजानीहि विचक्षणत्वं विमुक्तिसौदाग्रतलाधिरोहणम् विमुक्ति ताभ्यां विना नान्यतरेण सिद्ध्यति <coughs> எவ்வளோ முக்கியம் வைராக்கியத்திற்கு நிதித்தியாசனத்திற்கு அப்படின்னா வைராக்கியம் இல்லாமல் அல்லது வைராக்கியம் இல்லாமல் வைராக்கியம் குறைச்ச குறைச்சலாக இருந்தோ அதோடைய விஷயம் இல்லாமல் டாமினன்ஸ் இல்லாமல் சமாதி இல்லை நிதித்தியாசனம் கூட பண்ண முடியாது இல்லையா எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போது இங்கே எப்படி சொல்கிறார் அப்படின்னா வைராக்கியத்தோட இம்பார்ட்டன்ஸு வைராக்கியத்தோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி சொல்கிறார் ஒரு பட்சிக்கு பக்ஷி உதாரணம் எடுத்துக்கிறார் பக்ஷி திருஷ்டாந்தா பக்ஷி திருஷ்டாந்தா எதுக்கு எடுத்துக்கிறார் பக்ஷிக்கு முக்கியமான விஷயம் என்னது பக்ஷி அப்படிங்கிற சொல்லே காரண காரிய சொல்லு எது பக்ஷி எது பறக்கிறதோ எது பறக்குமோ எதற்கு பக்ஷம் இருக்கிறதோ இல்லையா இரண்டு பட்சம் இருக்கிறதோ இரண்டு இரக்கை இருக்கிறதோ இல்லையா அதோடைய விங்ஸை வந்து சொல்கிறது இங்கே விங்ஸ் உள்ளடைய உள்ளது பக்ஷி அப்போ எவ்வளோ எவ்வளோ விங்ஸ் இருக்கும் பக்ஷி பறக்கும்போது இந்த 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 சைடு கொஞ்சம் வலிக்கிறது அதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை மட்டும் நான் பறந்துக்கிறேன் அப்படின்னா பக்ஷியால் பறக்க முடியாது என்ன பண்ணணும் பக்ஷின்னு சொன்னாலே இப்படின்னு காட்டுவோம் இல்லையா அப்போது ரெண்டு ரெக்கை இறக்கை இல்லையா ரெண்டு ரெக்கை கை ரெக்கை அழகாக இருக்குது பாருங்கள் சொல் ரெண்டு அதோடைய ரெண்டு ரெண்டு ரெக்கையை வந்து இங்கே குறிப்பிடுறார் என்ன ரெண்டு ரெக்கை அப்படின்னா ஒன்று வந்து ஒரு சைடு வந்து வைராகியம் லெஃப்ட் சைடா ரைட் சைடா அப்படின்னு கேட்குறதுல தாத்பரியம் இல்லை ரெண்டு ரெக்கையும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் லெஃப்டாக இருந்தால் என்ன லைட்டாக இருந்தால் என்ன ஒரு ரெக்கை வந்து வைராக்கியம் இன்னொன்று என்னது போதௌ போதவுன்னு என்ன ஞானம் ஆத்ம ஜானம் அப்போது ஒரு சாதகனுக்கு எவன் இதை வந்து ஜென்ரலாக இந்த சோலோகம் அமையிறது புரியுறதா இது வந்து நிதித்தியாசனத்துக்கு மட்டும் இல்லை சிரவணத்திற்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னது அப்படின்னாக்கா வைராகிய போதௌ புருஷஸ்ய பக்ஷ் ஒரு பக்ஷிக்கு எப்படி வந்து பக்ஷோ வைராக்கியமும் ஞானமும் இரண்டு ரெக்கைகளாக எப்படி ஒரு ஒரு ஒருத்தன் அல்லது ஒரு சாதகன் இல்லையா ஒரு அக்ஞானி ஒரு நிதித்தியாசனத்துக்கு வந்தக்கூடிய சாதகன் எப்படி வைராக்கியமும் ஞானமும் இரண்டு ரெக்கையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்ததுனால பக்ஷிவத்து விஜாநீதி ஒரு 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 பறவையை போல என்ன இந்த இரண்டு விஷயமும் ஸ்ரவணத்திற்கும் மனனத்துக்கும் நிதித்தியாசனத்துக்கும் அல்லது பொதுவாக ஞான யோகத்திற்கு இது இரண்டுமே இம்பார்ட்டண்ட்டு நிறைய இடத்துல நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்கும் அவர் மகா யோகி எதெல்லாத்தையும் விட்டவர் எல்லாம் பண்ணினவர் பெரிய விஷயம் அப்படின்னு பற்றற்று இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட மகான் கரெக்டு தான் வைராக்கியம் மட்டும் இருந்தால் போதுமா ஞானம் வேண்டாமா சரி இவர் எவ்வளோ படித்து எவ்வளோ விஷயம் எவ்வளோ அறிவு இந்த விஷயத்தில் முழுமையாக அறிவு கொண்டவர் அப்படிலாம் சொன்னால் கூட என்ன ஆகிடுறது வைராக்கியம் இல்லைன்னா அந்த ஞானம் தோ யூஸ்லெஸ் புரியிறதா அப்போது இரண்டுமே இம்பார்ட்டண்ட் ஏன்னா அடைந்த ஞானமானது நமக்கு உபயோகப்படலை என்றால் அது இல்லாததற்கு சமம் ஞானம் எப்போ அடைய முடியும் வைராக்கியம் இல்லாமல் ஞானத்தை அடைய முடியாது சரி அப்போது துவம் விச்சக்ஷணகா ஏ புத்திசாலியே ஏ அறிவுள்ளவர்களே ஏ விவேகிகளே ஸ்வம் விச்சக்ஷணகா என்ன விஜாநீதி இப்படி தெரிந்து கொள் வைராக்கியம் ஞானம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ வைராக்கியமும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் வைராக்கியம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஞானமும் இம்பார்ட் ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் கிடையாது அதனால் தாப்யாம் வினா இவை ரெண்டும் இல்லாமல் இவை ரெண்டும் இல்லாமல் விமுக்தி சௌதஹா அக்ரதல அதிரோகணம் விமுக்தி விமுக்தி அதிரோகணம் விமுக்தி இந்த ஜீவன் முக்தியை அல்லது ஒரு அக்ஞானி நிலையில் ஞானத்தை அடைய முடியாது அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா இங்கே சௌதஹா சௌ தஹா அப்படின்னா என்ன ஒரு பெரிய மாளிகையை குறிப்பிட்றன் என்னது ஒரு பெரிய மாளிகை மாளிகையில் வந்து பல விஷயம் இருக்கிறது பல ஃப்ளோர் இருக்கிறது அதில் எதில் அழகான விஷயம் அப்படின்னா மேலே வந்து அந்த மாளிகையோட மேல் டாப் ஃப்ளோரில் வந்து ரொம்ப ஒரு அழகான ஸ்விம்மிங் பூலும் கார்டனும் ஒரு அழகான கோவிலும் என்ன தியான மண்டபமும் அப்படி இருக்கிறதுலையே பெஸ்ட்டு பிளேஸ் அந்த மாளிகையில் அந்த டாப் ஃப்ளோராக ஓகே இதெல்லாம் என்னுடைய ஓன் இமேஜினேஷன் அடிஷன் இங்கே வெறும் மாளிகை தான் சொல்கிறது நம்ம சும்மா கற்பனை எக்ஸ்ட்ராவாக கற்பனை பண்ணலாமே அப்படி அந்த ஒரு அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு மாளிகையில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலைக்கு அடைவதற்கு அதிரோகணம் போய் அடைவதற்கு என்ன விமுக்தி விமுக்தி மோக் அல்லது ஜீவன் முக்தி என்கிற அந்த விஷயத்தை அடைவதற்கு சௌதஹா அக்ரதலை தாப்யாம் வைராகியமும் ஞானமும் இல்லாமல் அந்த மேல் மாடிக்கு போய் செல்ல முடியாது அடைய முடியாது இல்ல அந்த மாளிகையே போய் அடைய முடியாதுன்னு வேணால் சொல்லலாம் சரியா அப்படி ந சித்தியதி அந்நியதரேன இல்லையா இப்போது வேற ஒரு வேறு ஒரு விஷயத்தினாலேயோ இல்லை வெறும் ஐராக்கியம் வச்சு இல்லை வெறும் ஞானத்தை மட்டும் கொண்டு இந்த ஜீவன் முக்தியும் மோக்ஷத்தையும் அடைய முடியுமா என்றால் முடியாது அண்ண அந்நிய தரேன ந சித்தியதி இந்த ஜீவன் முக்தி நாட் பாசிபிள் இல்லையா அப்படி இங்கே வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார் இப்போ ரெண்டு பறவையோடைய ரெண்டு ரெண்டு ரெக்கையும் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ எப்படி பறவையானது ஹைட்டில் பறக்கிறதுக்கு இந்த ரெண்டு ரெக்கையும் வேணுமோ பறக்கிறதுக்கு மட்டும் இல்லை பறக்கும்போது பேலன்ஸுக்கும் கீழே விழாமல் இருக்கிறதுக்கும் டைரக்ஷன் போகிறதுக்கும் எல்லாவற்றுக்கும் இந்த ரெண்டு ரெக்கையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படி வந்து வைராக்கியமும் ஆத்ம ஞானமும் போதமும் ரொம்ப முக்கியம் अपि अलोकं एत समाधिः समाहितस्यैव दृढप्रबोधः प्रबुद्ध तत्त्वस्य हिबन्धमुक्तिः முக்தாத்மனோ நித்திய சுகானுபூதி அப்போது என்ன ஆகிறதுங்க ஞானத்திற்கு வைராக்கியமும் வைராக்கியத்தோடைய விஷயமாக ஞானமும் ஒன்று ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒன்று ஒன்று சப்போர்ட் பண்ணுறது இதை அதை நரிஷ் பண்ணுறது அதை வந்து இதை நரிஷ் பண்ணுறது சரியா அதை புஷ்டி பண்றது ஞானம் திருடம் ஆகுறதுக்கு வைராக்கியமும் இல்லையா வைராக்கியமானது அதிகமாகறதுக்கு ஞானமும் இல்லையா இப்படி வந்து ரெண்டுத்துக்கு ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்றும் இன்டர் டிபெண்டன்ட்டாக இருக்கிறது மியூச்சுவலி டிபெண்டெண்ட்டாக இருக்கிறது சரியா அப்போது என்ன ஆகிறதுங்க கொஞ்சம் நம்ம இந்த விஷயத்தை கத்துண்ட பிறகு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த அறிவை அடையறதுக்கு சவணம் பண்ணும்போதே என்ன ஆகிறது இந்த வைராக்கியத்தை பற்றி கேட்போம் வைராக்கியத்தை பற்றி சிந்திப்போம் எங்கெல்லாம் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத செக் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிலேருந்து விடுபட்டு வரோம் இல்லையா அப்போது அது பண்ண பண்ண என்ன ஆகிறது கேட்குற விஷயம் அதிகமாக புரியும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரியும் புரிய 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 இந்த வைராக்கியமும் அதிகமாகும் அப்போது ஆபேட்சிக வைராக்கிய ஞான பிராப்தி ஞானேன அத்தியந்த வைராகியம் அப்போது கடைசி இந்த அறிவு அடைந்த பிறகு அகம் நான் அப்படிங்கிற விஷயம் அகம் பூர்ணகா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அறிவினால் என்ன ஆகிறது அப்படிங்கிற அறிவினால் இந்த வைராகியமானது பூர்த்தி ஆகிறது பரிபூர்ணமாகிறது ஏன்னால் நான் அத்வைத்த ஸ்வரூபம் அகம் அப்படிங்கிற விஷயமானது எப்படி இருக்கிறது பூர்ணஸ்வரூபகா ஸ்வதந்திரகா அதனால் என்ன நான் நான் அப்படிங்கிறது வந்து எல்லாமாகவும் நான் தான் இருக்கின்றேன் எனக்கு வேறாக ஒரு இரண்டாம் ஒரு வஸ்துவோ ஒரு சொல்லோ கிடையாது அதனால் என்ன அதனால் என்னவா அகம் பூர்ணஸ்வரூப்பா அப்போது நான் இருக்கிறதுனால நான் மட்டுமே இருக்கிறதுனால எங்கே யார் மேலே யார் பற்றுக்கொள்கிறது அப்படி இருக்கிறது இல்லையா அதனால் அத்தியந்திக்க ஆத்தியந்திக அப்படின்னா கம்ப்ளீட்டான வைராக்கியம் முழுமையான வைராக்கியம் ஃபைனல் வைராக்கியம் ஆபேட்சிக அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டெப்பு கீழே அல்லது ஒன்றும் ஞானமானதுக்கு ஏற்படுறதுக்கு என்ன தகுதி தேவையோ அப்படிப்பட்ட ஆபேட்சிக வைராக்கியம் ரிலேட்டிவ் அப்சல்யூட்டுன்னு எப்படி சொல்கிறோமோ எக்ஸாக்ட்டு மீனிங் சொல்லணும்னா ரிலேட்டிவ் அப்சல்யூட் ரிலேட்டிவ் வைராக்கியம் ஞானத்திற்கு முன்பு அப்சல்யூட் வைராக்கியம் அல்லது முக்திஹி மோக்ஷா ஞானிகின்னு சொன்னால் அதை ஆத்தியந்திக வைராக்கியம்னு சொல்லப்படுறது ஓகே அப்போது இந்த அத்தியந்த வைராக்கியன அப்படி இந்த வைராக்கியம் அத்தியந்தமாக முழுமையான வைராக்கியம் நமக்கு இருப்பதுனால என்ன அதை மேற்கொள்ளதுனால சமாதிஹி சமாதி அத்தியந்த வைராகியவதா எவனுக்கு இந்த வைராக்கியமானது முழுமையாக இருக்கிறதோ சமாதிஹி இல்லையா சமாதி சமாஹிதா அப்போது சமாதியில் அவன் ஈடுபட முடிகிறது அல்லது நிர்விகல்பக சமாதியில் சுலபமாக அவனால் மேற்கொள்ள முடிகிறது சிரமணம் மன்னனம் பண்ணினவன் என்ன நிதித்தியாசனத்திற்கு இந்த சமாதியை முழுமையாக மேற்கொள்ள முடிகிறது அல்லது சமாதிக்கு இது டைரக்டாக ஹெல்ப் பண்ணுறது சமாதிஹி தசிய ஏவ திருடப்பிரபோதா சமாதினால் என்ன ஆயிடுறது சமாதினால் அந்த அடைந்த ஞானமானது அந்த அடைந்த ஞானம் நிஷ்டையாக ஸ்பான்டேனியஸாக எனக்கு அவைலபிளாக இருக்கிறதுக்கு என்ன தடை இருக்கிறதோ அதை நீக்கிறதுக்கு எந்த சமாதியை மேற்கொண்டிருக்கேனோ அந்த சமாதியினால் திருப்பி திருப்பி நான் படித்த விஷயத்தை அடைந்த ஞானத்தை மனதில் எண்ணி பார்ப்பதனால் போதமானது திருட போதமாகிறது ஓ முன்னாடி கொஞ்சம் அப்படியே மயக்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே ஒரே மயக்கம் ஆகிடணும் போதம்னா மயக்கம் இல்லை போதம்னா ஞானம் அறிவு காக்னிஷன் நாலேஜ் இல்லையா திருட போதம் இல்லையா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பேர் சொல்லுவேன் அந்த பேர் இல்லையே அது பேர் இல்லை போல இருக்கே இல்லை அதுதான் பேர் இல்லை அதுதான் பேர் அவா என்ன யார் பரமேஸ்வரனே வந்து நின்னா கூட இதுதான் என் பேர் அப்படின்னு எவ்வளோ நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு திருடமான ஞானம் சவண மலனத்தில் ஏற்பட்ட அந்த நிச்சய ஞானத்தை இங்கே இன்னும் திருடப்படுத்துகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அது எஃபர்ட்லெஸ்ஸாக நமக்கு இருக்கிறது சமாதி வைராக்கியத்தினால் சமாதி சமாதினால் ஞான நிஷ்டா இத்தி அர்த்தகா எல்லா விதமான ஞான நிஷ்டைக்கு பிரபோதகா திருட பிரபோதகா பிரபோதகான ஞானம் இது திருடமான ஞானம் திருட பிரபோதா அல்லது பிரபுத்த தத்வசிய ரெண்டும் ஒன்று தான் இல்லையா பிரபுத்த தத்துவசைனா இந்த திருடமான ஞானம் என்ன தத்துவ அசிய ஹி பந்த முக்தி ஹீ இப்படிப்பட்ட ஞானம்தான் என்ன ஆகிறது பந்தத்திலேருந்து முக்தி கொடுக்கறது சம்சாரத்திலேருந்து முக்தியை கொடுக்கறது ஞான நிஷ்டை ஆகின பிறகுதான் எல்லா வாசனாவும் என்ன முழுமையாக நீங்கின பிறகு இல்லையா அது எனக்கு ஜீவன் முக்தியை கொடுக்கறது இங்கேயே இப்போவே மோக்ஷம்னு சொன்னது வந்து இந்த திருட ஞானத்தினால் ஏற்படுகிறது முக்தாத்மனோ நித்திய சுகானுபூதி அப்படிப்பட்ட ஜீவன் முக்தி ஆனவன் எப்பொழுதுமே எந்த காரணமல்லாமல் என்ன காரணமே இல்லாமல் சிரிக்கிற அப்படின்னா பைத்தியம்னு நம்ம டேர்ம் பண்ணுவோம் இல்லையா யோசிச்சு பாருங்க காரணமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியுமா இது யோசிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கிறது இங்கே என்ன சொல்கிற நித்திய சுக்க அனுபூதி யார் ஜீவன் முக்தியை அடைந்திருக்கிறானோ அஹம் பூர்ணகா அயந்த பரம திருப்தா திருப்தி ஸ்வரூபகா சந்தோஷ ஸ்வரூபகா ஆனந்த ஸ்வரூபகான்னு உணர்ந்த பிறகு எந்த அனுபவமோ இந்த அனுபவத்திற்கான விஷயமோ எந்த ஒரு எண்ணமோ எதுவுமே தேவையில்லாமல் தன்னிடத்தில் தான் எப்பொழுதுமே பூரணமாக திருப்தியாக ஆனந்தமாக இருப்பான் புரியுறதா తన్న తర్ ఎదుమే సంతోషమూర ఆత్మనియేవ ఆత్మనా తుష్టహా ఆత్మనాష్టయ జిజ్ఞాసా నివర్తిహి కార్పణ్య నివర్తిహి ఆగాత నివర్తిహి విద్యానందా ప్రాప్తి ఇలా దక్షత ప్రాప్తి ఇదెలం తెట్టి அது மோட்சம் அது ஜீவன் முக்தி அது பரம சுகானுபூதி நித்தியா ஒரு க்ஷணம் விடாம சந்தோஷமா இருப்பானா அதென்ன கேட்குறோம் பகவானே என்ன சந்தோஷமா வை நிம்மதியாக வை காற்றால ஒன் ஹவர் வச்சா போதும் மிச்சம் நேரம்லாம் பரவாயில்ல அப்படி கேட்கறதில்லை நம்ம எப்படி கேட்குறோம் எப்பொழுதுமே சந்தோஷமாக வை இல்லையா நித்திய சுக அனுபூதி அப்போது அதற்கு பேஸ் என்னதாக இருக்கிறது அப்படின்னா இந்த ஞானம் பேஸு அந்த ஞானத்திற்கு எது சகாரியாக இருக்கிறது வைராகியம் ஸோ வைராகியத்தினால சிரவண மனனம் பூர்த்தி ஆகிறது மட்டுமல்ல நிதித்தியாசனத்துலேயும் அந்த வைராக்கியமானது எனக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக அது எனக்கு சமாதிக்கு வழி கொடுக்கறது அந்த சமாதினால எனக்கு ஞான நிஷ்டை ஏற்படுறது ஞான நிஷ்ட

ஆப்ஜெக்ட் ஆஃப் இது எனக்கு பிடித்தது இது எனக்கு பிடித்தாதது அப்படின்னு பல கேட்டகரைசேஷன் வச்சுருக்கோம் உலகத்தில் ஃபேமிலியில் வச்சுருக்கோம் எல்லா விதமான அடைஞ்ச விஷயத்தில் வச்சுருக்கோம் ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லது இந்த மாதிரி இல்லைன்னா நல்லதுன்னு வச்சுருக்கோம் உடம்பு இந்த மாதிரி இருக்கணும் மனசு இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி பலவிதமாக ராகத்வேஷமாக பிரித்து வச்சுருக்கோம் அப்படி வச்சுட்டோமே ஆனால் மனசு எப்படி இருக்கும் எது ராக விஷயமோ எது துவேஷ விஷயத்துலேயோ இதிலேயே ஆனது ப்ரீ ஆக்குபை பண்ணி கொண்டு மனசு எப்படி இருக்கும் இதிலேயே உழுண்டு கொண்டிருக்கிறதும் ஆனால் நம்மளுடைய லட்சியம் என்ன எதில் உழுன்றணும் மனசு மானச மானசரே ராகத்வேஷ விஷயே மானச மானசரே அப்படியா பாடியிருக்காரு சஞ்சரரே பிரம்மணி மானசன் ஜரரே ஏ என்னுடைய ஸ்வரூபத்தில் மனசை வந்து ஈடுபடுத்து அகங்கார மமக்கார விஷயம் அது மித்யா விஷயம் அதில் போய் ராகத்தேஷத்தை கொண்டு மனசை அதில் ஈடுபடுத்தாத அப்போது எது நமக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கிறதோ இல்லை ரொம்ப பிடிக்காத விஷயமாக இருக்கிறதோ ஒரு எஃபர்ட் இல்லாமல் மனசு அதில் போய் சுற்றின் இருக்கும் அதனால் அது எல்லாம் நியூட்ரல் பண்ணிடுவா அது எல்லாவற்றையும் நன்கு அதை குறைத்து கொண்டு வா அப்போ என்ன ஆயிடுறது இந்த ராகத்வேஷனா வாசனா ஆல்சோ ஒன்று ஒன்றா நம்ம பார்த்து அதை நீக்க வேண்டியிருக்கிறது அப்போது என்ன சத்ரு பக்தி கம்ச சிசுபாலர்கள் எல்லாம் என்ன பண்ணுறா எப்பொழுதுமே பகவானுடைய சிந்தனை அவால மாதிரி ஒரு பக்தா கிடையாது தெரியுமா என்னது எப்படி சொல்கிறேன் அவ எப்படி திட்டின்னு இருக்கா கிருஷ்ணனை எப்படி கொள்ளலாங்கிறது ஒரே நோக்கமாக தூக்கம் இல்லாமல் ராவும் பகலுமாக தியானமாகவே இருந்திருக்காவாலாம் அது பேர் சத்ரு பக்தின்னு பேர் புரியுறதா அப்போது ராக விஷயமாக இருந்தாலும் வேஷ விஷயமாக இருந்தாலும் அந்த மனசை முழுமையாக ஆக்கிரமித்து கொள்ளும் அப்படிங்கிற விஷயம் அப்படி மனசு அதில் ஈடுபட்டதுன்னா என்னாகும் ஒ அனாத்ம விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் மனசு உழுண்டே இருக்கும் அதனால் ஆகிறது சமாதிக்கு முழுமையான டோட்டல் டீப்பு மைண்ட் வேணும் அப்போ சமாதி ஏற்படாது சமாதி ஏற்படலை அப்படின்னா வாசனா நிவர்த்தி ஆகாது வாசனா நிவர்த்தி ஆகலை அப்படின்னா பந்தம் கண்டினியூ சம்சாரம் கண்டினியூ ஞான பலன் கிடைக்காது அதனால் இந்த வைராகியமானது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அதனால் வைராக்கியங்கிறது வந்து ஒரு விஷயத்தில் நான் எப்படி நான் இன்னுமே காஃபி குடிக்கிறேன்னா பாரு ஒரு நாள் காஃபி சரியில்லைன்னா உண்மை நான் காஃபி குடிக்கிறேன்னா பாரு அதற்கு பேர் வைராக்கியம் அல்ல இதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிட்டு முன்னாடி போகலாம் இல்லையா அப்போது ஒரு விஷயத்தில் ஹேட்ரடோ இல்லை விரக்தியோ இல்லை ச போதுண்டா அப்படின்னு இல்லாமல் என்ன அது இருந்தாலும் இல்லைனாலும் அந்த விஷயத்திலேருந்து சுதந்திரமாக இருப்பது அந்த விஷயத்திலேருந்து அது என்னை பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ பாதிப்பிற்குலேருந்து நான் விடுபட்டு இருப்பது அது இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே இப்போ யோசித்து பாருங்க பலூனுக்காக எவ்வளோ அழுதுருப்பேல் இப்போ பலூன் எப்படி இருக்கிறது இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே பலூன் விஷயத்தில் நமக்கு பக்குவமும் மெச்சூரிட்டியும் வந்திருக்கிறது டிரான்செண்டிங்னு சொல்கிறது ஒரு அழகான வார்த்தை ஆங்கிலத்தில் என்னது குரோயிங் அவுட் அதுலேருந்து சுதந்திரமாக அதுலேருந்து அது அது அதன் மேல் ஒரு பக்குவம் கொள்வது இருந்தால் அதை வந்து பயன்படுத்துவோம் இல்லையா ஓகே அதற்காக ஏக்கமோ தாகமோ தாப்பமோ கிடையாது இல்லையா அப்படி எல்லா விஷயத்தையும் அப்படிப்பட்ட இந்த உதாரணத்தை கொண்டு நம்ம யோசிச்சு பாருங்கோ என்டயர் பிரபஞ்சம் என்டையர் பிரபஞ்சம்னு ரொம்ப சிம்பிள் சிம்பிள் பாடி மைண்டு எனக்கு சுற்றி இருக்கிற உற்றார் உறவினர் நான் பண்ணிட்டு இருக்கிற வேலை பிஸ்னஸ்ஸு அப்புறம் அடைஞ்ச விஷயம் இவ்வளோதான் இதில் எல்லாமே வந்துடும் இது எல்லாவற்றிலும் என்னால் ராகத்வேஷம் என்னது ப்ரிஃபரன்ஸை சொல்லலை கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் ராகத்வேஷா பரிபந்தினோ ந வசமாக ஆகச்சேத் இல்லையா இது எனக்கு ப்ரிஃபரபிளாக இருக்கிறது இல்லையா இந்த மாதிரி எனக்கு ரெட்டு கலர் சட்டை வேண்டாம் ஒயிட் கலர் ஷர்ட்டை ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா ஓகே இது என்ன வந்து இருந்தால் போட்டுப்போம் இல்லைன்னா ஓகே அது என்ன மனசை வந்து ப்ரீ ஆக்குஃபை பண்ணாது ப்ரிஃபரன்ஸ் வேற பைண்டிங் வேறு இது இருந்தே தீரணுங்கிற அந்த பைண்டிங் வேற ஸோ பைண்டிங் தான் இங்கே பைண்டிங் ராகத்வேஷம்னு குறிப்பிடுறது அதில் வந்து அப்படியே ராகத்வேஷத்துக்கு கட்டுப்பட்டு ஆயிடுவோம் நம்ம இது இல்லைன்னா கஷ்டம் இது இருந்தால் கஷ்டம் அப்படின்னு அப்படி இது இல்லாமல் அதெல்லாம் இல்லாமல் விடுபட்டு இருப்பது மனசு அதுலேருந்து சுதந்திரமாக இருப்பது அப்படிங்கிற நமக்கு தெரியும் யாருக்கு தெரியும் நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இந்த வைராக்கியமானது எப்படி வந்து ஞானத்திற்கும் இதுக்கும் ஒரு பக்ஷிய உதாரணம் சொல்கிறாரோ அதே வைராக்கியமானது சமாதிக்கு மட்டும் இல்லை ஜீவன் முக்திக்கும் ஞான பலத்திற்கும் அது ஹேத்துவாக இருக்கிறது இல்லையா அஷ்டவக்ர அஷ்டவக்ரகீதாவில் முதல் ஸ்லோகம் வைராகிய ஹேத்துஹோ அப்படின்னு ஜனக்கர் கேட்குறாருங்க ஓகே அதே அதே ஆஸ்பெக்டாக ஸ்லைட்டாக இங்கே நமக்கு கோயின் ஆகிறது முன்னூற்றி எழுபத்தி ஆறு வைராம் சுகசிய ஜனகன் பசியாமி பசியாத்மன तच्चेच्छुद्धतरात्मबोधसहितम् स्वाराज्य साम्राज्यधुक् एतद्वारमजस्रमुक्तियुवतेः यस्मात् परम् सर्वत्रास्पृहया सदात्मनि सदा प्रज्ञां कुरु श्रेयसे प्रज्ञां कुरु प्रज्ञां कुरु श्रेयसे क्यञ्जरर् பிரஜாம் அப்படின்னா சமாதி நிதித்தியாசனம் ஞான யோகம் அதை மேற்கொள்வாயாக யாருக்காக இது யாருக்காக ஸ்ரேயசே என்னுடைய என்னுடைய மேன்மைக்காக என்னுடைய ஸ்வரூப்ப விஷயத்திற்காக அதற்காக ஸ்ரேயசே என்னது அப்படின்னா வைராக்கியமானது ரெண்டு விஷயமாக நம்ம பார்த்தோம் ரெண்டு விஷயமான என்ன அர்த்தம் ரெண்டு ஸ்டேஜில் நம்ம பார்க்குறோம் ஒரு ஸ்டேஜ்னு வச்சுக்கலாமே ஏன்னா இது வந்து ஒரு ஜர்னியாக இருக்கிறது என்ன அக்ஞான காலத்தில் கர்மயோகம் நடக்கிறது கர்மயோகத்திற்கு அது சாதனையாக அமைகிறது கர்மயோக பிரதான சாதனையாக இருக்கிறது அப்புறம் கர்மயோக உபாசன யோக பிரதான சாதனையாக இருக்கிறது அப்புறம் ஸ்ரவண பிரதான சாதனா மன்ன பிரதான சாதனா அப்புறம் நிதித்தியாசன பிரதான சாதனா இதெல்லாம் டோட்டலாக இந்த அஞ்சு எப்பொழுதுமே இருக்கும் எது டாமினண்ட்டாக இருக்கிறதுங்கிறது தான் இங்கே டோட்டலான விஷயம் சரியா ஓகே அப்போ என்ன ஆகிறது ஸ்ரவணத்திற்கு அல்லது ஞான யோகத்திற்கு எது தகுதி அப்படின்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படிப்பட்ட பக்குவப்பட்ட மனசானவன் அப்படிப்பட்டவன் என்ன ஆகிறது அப்படிப்பட்ட வைராக்கியம் ஒரு ஒரு வகை கேவல வைராகிய பலம் அதோடைய ஒரு வைராகியம் என்னது ஞானத்திற்கு முன்பு ஒருத்தன் எல்லா விஷயத்துலேருந்தும் துறந்து மோக்ஷமே லட்சியம் இல்லையா பிரம்மனே லட்சியம் பகவானே லட்சியம் அப்படின்னு எல்லா விதமான பற்ற விஷயத்துலேருந்து திறந்து இருக்கக்கூடியவன் இல்லையா அப்படிப்பட்ட விஷயம் கேவல வைராகியச பலம் இன்னொன்று அல்லது ஞான ரஹிதம் ஞானம் ஒன்றும் ஏற்படலை ஞானத்திற்கான விஷயத்திற்கு தகுதி அடைந்தவன் அப்புறம் என்னது ஞான சகித வைராகியம் இல்லையா ஞானத்திற்கு பிறகு வைராகியமானது எப்படி இருக்கிறது இல்லையா சிரவண மரணம் பண்ணினவன் நிதித்தியாசனம் இருக்கிறவனுக்கு அந்த வைராக்கியம் இருக்கும் இல்லையா அது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கறது எப்படிப்பட்ட பலன் இது ரெண்டும் கொடுக்கறதுங்கிறத பார்க்கலாம் அப்போது ஞானத்திற்கு முன்பு கேவல வைராகியச பலம் அல்லது ஞான ரகித வைராக்கியமானது எப்படி கொடுக்கறது ஆபேஷிக சாந்தி ஆபேக்ஷிக சாந்தினா மனசளவில் சாந்தமாக இருக்கிறது ஓகே ரிலேட்டிவாக நமக்கு சாந்தி ஏற்படுறது ஆனால் சம்சார அனுபவம் தொடர்ந்து அப்பப்போ வந்து வந்து போகிறது அந்த சாந்தியானது ஆனது இருக்கிறது ஆனால் ரிலேட்டிவாக எல்லாத்தோட கம்பேர் பண்ணால் மனசு சாந்தியாக இருக்கிறது ஞான சகித வைராக்கியம் எப்படி இருக்கிறது நமக்கு ஆத்தியந்திக சாந்தி அப்சல்யூட் பீஸ் கொடுக்கறது எது நிகழ்ந்தாலும் என்ன நடக்கலைனாலும் சாந்தி ஸ்வரூபமாகவே இருக்கிறது ஞானத்தினால ஸோ ஞானம் வித் ஞானம் வித்தவுட் ஞானம் வித்தவுட் ஞானம் வித் ஞானம் ஞான ரகித ஞான சகித அதனால் என்ன உபனிஷத்தோட வாக்கியம் என்ன அப்படின்னா ஏ அந்த நீங்கள் அந்த உபநிஷ் அந்த பேஜ் புக் எடுத்துகிட்டோம் ம் நீங்கள் காட்டினல ம் அப்போது உபனிஷத்துடைய விஷயம் என்ன தைத்திரிய உபநிஷத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு இதை கொடுக்கறது என்னது அப்படின்னா ஆனந்த மீமாசகா தைத்திரிய உபனிஷத்துடைய ஸ்பெஷாலிட்டி அது எது ஆனந்த மீமாசகா அப்படின்னு அது பிறகதாரணத்துலையும் அதே விதமான சுருக்கமாக அந்த மீமாசம் வருது அப்போது என்னுடைய சாந்திக்கு மனசாந்திக்கு வெளியில் ஒரு விஷயம் தேவையில்லை அது ஏற்படுறதுக்கான எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு இன்னும் அர்த்தம் இல்லையா அப்போது என்ன சொல்றது அப்படின்னா உபநிஷத் என்ன பண்றது அழகா எது வந்து என்ன எது வந்து ஏ தேயேஷதம் மனுஷா ஆனந்தா மனுஷ तेये शतं मानुषा आनन्दाः स एकमनुष्यगन्धर्वाणामानन्दः श्रोत्रियस्य चाकामहतस्य तेये शतं मनुष्यगन्धर्वाणामानन्दाः स एको देवगन्धर्वाणामानन्दः श्रोत्रियस्य च कामः तस्य ते ये शतं देवगन्धर्वाणामानन्दाः स एकः पितॄणां चिरलोकलोकानामानन्दः श्रोत्रियस्य चाकामह तस्य ते ये शतं पितॄणां चिरलोकलोकानामानन्दाः स एको अजान अजानजानां देव देवानामानन्दः श्रोत्रियस्य चाकामहतस्य ते जाना ये शतं अजानजानां देवानामानन्दाः स एकः कर्मदेवानामानन् देव कर्मदेवानां देवानामानन्दः ये कर्माणां देवपियन् दे देवानापि यन्ति श्रोत्रियस्य चाकामहतस्य ते ये शतं कर्मदेवानां देवानामानन्दाः स एको देवानामानन्दः श्रोत्रियस्य चाकामहतस्य ते ये शतं देवानामानन्दाः स एको इन्द्रस्य इन्द्रस्यानन्दः श्रोत्रियस्य चाकामहतस्य ते ये शतम् इन् इन्द्रस्यानन्दाः स एको बृहस्पतेरानन्दः श्रोत्रियस्य चाकामहतस्य ते ये शतं बृहस्पतेरानन्दाः स एकः பிரஜாபேரானந்தா ச ஏகா சோத்ரியஸ்த சோத்ரியஸ்தா காமக ஏய் தேஜாபேரானந்தா ச ஏகோ பிரம்மண ஆனந்த சோத்ரேயஸ்த சா காமகத்திய என்னது நீங்க வேற எதுலேருந்தோ படிச்சுட்டே இருக்கே அப்படின்னா இது ஆனந்த மீமாசத்துல ஒரு போர்ஷன் இல்லையா என்ன சொல்கிறது மனுஷ ஆனந்தம் ஒரு ஒரு குவான்டிட்டி அப்படின்னா மனுஷனோட மனுஷ கந்தர்வனுக்கு நூறு மடங்கு ஆனந்தம் இருக்கிறது மனுஷ கந்தர்வனுக்கு விட நூறு மடங்கு கந்தர்வம் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் அந்த கந்தர்வனுடைய நூறு மடங்கு பித்ரு பித்ருன்னு அப்படி ஒரு தேவர்கள் இருக்கா பித்ரு தேவதற்கே அவளை சொல்கிறது அதை விட இன்னொரு நூறு மடங்கு இந்திரன் அதை விட இன்னொரு நூறு மடங்கு பிரகஸ்பதி அதை விட நூறு மடங்கு வந்து பிரஜாபதி பிரஜாபதியோட நூறு மடங்கு வந்து பிரம்மணா பிரம்மானந்தா பிரம்மானந்தன்னா இங்கே பிரம்மன் இல்லை பிரம்மாஜியோடைய ஆனந்தம் இதுக்கு நடுவில் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறது ஸ்ரோத்ரியசிய ச அகாமத ஸ்ரோத்ரேயசியச்ச அகாமதஸ்ய ஸ்ரோத்ரியஸ்த அகாமதஸ்ய ஸ்ரோத்ரீய்ச அகாமதஸ்ய அப்படின்னா என்ன அர்த்தம் எதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோன்னா என்னென்னு சொல்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வைராக்யாத் ந பரம் சுகசிய ஜனகம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுடுறாரு இங்கே பகவத் பாதா இல்லையா வைராக்யாத் பரம் சுகசிய ஜனகம் ந அஸ்தி வைராகியத்தை விட வேற என்ன வேற ஒரு ஆனந்தம் இருக்க முடியாது இங்கே ரிலேட்டிவாக சொல்றது இல்லையா ஓகே எக்ஸ்பீரியன்ஷியல் ஆனந்தம் எங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு அனுபவத்தினால் ஆனந்தம் அப்படிங்கிற ஆரம்ப காலத்தில் சொல்லப்படுறது இதனால ஆனந்தம் இதனால உனக்கு சந்தோஷம் இதனால உனக்கு திருப்தி அப்படிங்கிறது வந்து பலவிதமாக சொல்கிறது அப்போ என்னாகிறது வெளி விஷயத்துலேருந்து ஆனந்தம் அதுக்கப்புறம் இப்படி உள்ளுக்குள்ளே ஒரு ஆனந்தம் இருக்கிறது உள்ளுக்குள்ளே ஒரு ஆனந்தம் இருக்குதுன்னு அறிமுகப்படுத்தும் நமக்கு டீச்சிங் அதுக்கப்புறம் என்னது இன்ஃபேக்ட் உனக்கு வெளியிலேருந்து வர ஆனந்தத்தை விட வெளியிலேருந்து எல்லாத்தையும் அடைந்த ஆனந்தத்தை விட ஒன்னிடத்திலேயே வெளிப்படுகின்ற இந்த ஆனந்தம் இருக்கிறத பாரு அப்படின்னு இன்டர்னல் ஆனந்தத்தை குறிக்கிறது அதுக்கப்புறம் என்னது அந்த இன்டெர்னல் ஆனந்தம் என்னது ஒன்னிடத்திலே ஒரு ஆனந்தம் இருக்கிறது அதுதான் ஆனந்தம் அப்பா அதற்கு வேறாக வேறு ஒரு ஆனந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றது அப்போ உபநிஷத்து என்ன பண்ணுறது டீச்சிங் பண்ணும்போது இதெல்லாம் அடைஞ்சா இதெல்லாம் அடைஞ்சா மனுஷன் மனுஷனாக உனக்கு பிறவி கிடச்சி மனுஷனுக்கு என்னெல்லாம் இந்த பூமியில் ஏற்படணுமோ அதெல்லாம் கிடச்சா அது ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா அதை விட கந்தர்வனுக்கு இவ்வளோ ஆனந்தம் அதை விட அதை விட தேவகந்தர்வனுக்கு ஆனந்தம் அதை விட கந்தர்வனுக்கு ஆனந்தம் அதை விட பித்ரு தேவதா அவளுக்கு ஒரு ஆனந்தம் அப்படின்னு இந்திரன் பிரஜாபதி பிரம்மாஜியோட இவெல்லாம் ஆனந்தத்தை விட இங்கேயே அதே அளவுக்கு எப்படி ஒரு மனுஷ ஆனந்தம் இல்லை அது பிரம்மாஜியோட ஆனந்தம் அதே அளவுக்கு ஒத்தனால் எப்படி அனுபவிக்க முடியுமா அப்படின்னா ஸ்ரோத்ரீயசிய ச அகாமத விவேக வைராக்கியத்தினால் இது அதே அளவுக்கு ஆனந்தம் இங்கே இங்கேயே இதே சரீரத்தில் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறது அதே உபநிஷத்துக்கு கன்க்ளூட் பண்ணி இதெல்லாம் ஏதோ வெளியில் வந்து ஆனந்தம் சொல்கிறியே இது எல்லா ஆனந்தமும் உன்னுடைய ஸ்வரூபத்துடைய வெளிப்பாடு தான் இருக்கிறது ஆனந்த ஸ்வரூபம் மட்டும்தான் வெளியில் ஒரு ஆனந்தம் கிடையாதுன்னு சொல்ல போகிறது அதே விஷயத்தை எங்கன்ன சொல்கிறோன்னா சுகசிய ஜனகம் பஷ்யன் பஷ்யாமி இல்லையா சுகசிய ஜனகம் ந பஷ்யாமி வைராக்கியம் பரம் சுகசிய ஜனகம் நாஸ்தி வைராக்கியம் அப்படின்னா என்ன என்ன கண்டென்மெண்ட் செல்ஃப் கண்டென்மெண்ட் அறிவுனால் என்ன திருப்தினால் ஏற்படக்கூடிய அல்லது எந்த விஷயத்துலேயும் பற்றற்று இருப்பது விவேக வைராக்கியமே எல்லாத்தோட ஆனந்தம் குறிப்பிடுறது அப்படின்னு ரிலேட்டிவாக சொல்ல போகிறது இதோடைய அடுத்த ஸ்டெப் என்ன சொல்ல போகிறது உபநிஷத்து ஏ இந்த வைராகியானந்தம் வைராகியானந்தம் சொல்கிறியே அந்த ஆனந்தம் என்ன அது பிரம்மானந்தம் தான் அது வந்து அந்த மனசில் அப்படி டெம்பரரியாக வெளிப்படுறது வேற ஒரு ரெண்டாவது ஒரு ஆனந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது அதற்கு ஒரு அழகான உதாரணம் வேறு இருக்கிறது இப்போது நாய் வந்து அந்த எலும்பை கடிச்சு கடித்து திங்கிறது எவ்வளோ அதை பிடுங்கி பாருங்களேன் ஒவ்னு அவ்வளோ கோம் வரும் அதுக்கு அப்போது அந்த எலும்பில் அதோடைய அந்த ரசம் அந்த ருசி என்ன நடக்கிறது அங்கே அப்படியே கடித்து 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 அதில் உள்ள ஈர்லேந்து ஊறுகின்ற அந்த 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 எச்சிலும் அந்த ரசத்தையும் அதே தான் சுவாசிக்கிறது அதே தான் அது வந்து சுவைக்கிறது அது வந்து எலும்புலேந்து வருது அப்படின்னு நினச்சிண்டு அந்த நாய் அதில் சுகத்தை காணது இல்லையா ஆக்சுவலி அதோட ஓன் ரசம் தான் அதற்கு வந்து அங்கே ருசியாக இருக்கிறது அது போல என்ன நான் ஆனந்த ஸ்வரூபம் அது சாத்விகமான மனசில் அந்த சுட்சுவேஷனில் வெளிப்படுறது அதை புரிஞ்சுக்கிறது தான் சீக்ரெட்டு அதனால் என்ன வெளியில் ஒரு ஆனந்தம் இருக்குது விஷயானந்தம்னு சொல்கிறது இல்லையா வெளியில் ஒரு ஆனந்தம் இருக்குது அப்படின்னு அதை தேடி போக மாட்டேன் இல்லையா அதே மாதிரி அதற்கு இன்டர்மீடியரி ஸ்டேஜ் என்ன எல்லாத்தையும் அடைந்து எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் இதுக்கு இது வேணும் அடைந்த ஆனந்தத்தை விட என்ன இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே இல்லை எல்லாவற்றையும் கொடுத்து துறக்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்கிறது அதை ரெக்கக்னைஸ் பண்ணு ஃபஸ்ட்டு நம்மளை வைராகிய ஆனந்தத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்கேருந்து ஆத்மானந்தத்துக்கு போகிறது அந்த கான்டெக்ஸ்டில் இங்கே வந்து வைராகியா பரம் சுகசிய ஜனகம் என்ன வெளியில விஷயம் எந்த விஷயம் இந்த இதுலேருந்து எதுலேருந்து அதுலேருந்து வெளியில் போய் ஆனந்த தேடின்ட்டுருக்கியே அதை விட அதிகமாக எது பிரம்மானந்தத்துக்கு பிரம்மாஜியோடைய ஆனந்தர்க்கு பிரம்மணஹ ஆனந்தா அது பெட்டர் பிரம்மணஹ ஆனந்தம் பிரம்மாஜியோட ஆனந்தர்க்கு ஒப்பிடக்கூடிய அந்த வைராக்கியம் இருக்கிறது அல்லது விவேக வைராக்கியம் இது இருக்கிறதுல கன்டென்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது இல்லையா அப்படி அந்த விஷயத்தை ரெக்கக்னைஸ் பண்ணு அதனால் அதை விட ஒரு பெரிய ஆனந்தம் சுகமானது சுகங்கிறது ஆனந்தம்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் அதில் அதை விட கிடையாது யாருக்கு அப்படி அப்படின்னா வஷ்யாத்மனஹா யார் வஷியாத்மனகா யார் இந்த விவேகத்தை கொண்டிருக்கிறானோ யார் இந்த விவேகத்தை அடைந்து ஷமதம இந்திரிய மன கட்டுப்பாடெல்லாம் வெளியில டெம்ப்டேஷன் இல்லாமல் என்ன வைராக்கியமுடையவனாக இருக்கிறானோ அவன் வஷ்யாத்மனகா வஷ்யா காரிய காரண சங்காத்தா மனசு இந்திரியம் உடம்பெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் யான் யார் வைத்திருக்கிறானோ இது எதை பத்தி பேசின்னு இருக்கோம் ஞான ரஹித வைராக்கியம் அப்படி எது டிட்டாச்மெண்ட்னால் ஒரு சுகம் ஏற்படுறது இல்லையா அப்படிப்பட்ட வைராக்கியம் ஞானத்திற்கு முன்பே இந்த வைராக்கியமானது இவ்வளோ சிறப்பாக இருக்கிறதே தது சுத்த தர ஆத்மபோதம் சகித சேத் புரியறதா அப்போ அது அதே வைராக்கியமானது ஞானத்துடன் சேர்ந்து அல்லது ஞானத்தை அடைந்தவனுடைய அடைவனுக்கு அல்ல ஞானத்துடன் அந்த வைராக்கியம் இருந்தது ஆனால் அந்த ஆனந்தம் அதோடைய விஷயம் எப்படி இருக்கும் ஆத்மபோதம் சகித்த சேத் ஆத்மபோதத்துடன் ஆத்ம ஜானத்துடன் இந்த அறிவு இருந்ததுனால் இந்த அறிவுடன் அந்த வைராக்கியம் இருந்ததுனால் அதோடைய மகிமை எப்படி இருக்கிறது இல்லையா அப்போ என்று சுத்த தர ஆத்ம போதம் எப்படிப்பட்டது சும்மா இல்லாம நிச்சய அப்படிப்பட்ட அறிவானது அதோடைய பெனிஃபிட் என்ன சாம் சாம்ராஜ்யம் துக்கு ஸ்வாராஜ்யம் சாம்ராஜ்யம் என்னுடைய சாம்ராஜ்யம் என்னது நான் பிரம்மஸ்வரூபம் அது வந்து சுவாராஜ்யம் அப்படிப்பட்ட மோக்ஷ சாம்ராஜ்யமே அதோடைய பலனாக இருக்கிறதப்பா மனசளவில் ஞானத்திற்கு முன்னாடியே இவ்வளோ ஆனந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது இருந்தாலும் சம்சாரம் அந்த ஆனந்தம் இருக்கிறது ஞானத்திற்கு பிறகு அந்த சம்சாரம் நீங்கின பிறகு மனசு எப்படி இருந்தாலும் நான் அதிலேருந்து விடுபட்டவன் அது நான் மனசுக்கும் உடம்புக்கும் உட்படாதவன் ஜெகத்திற்கு உட்படாதவன் அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்துடன் இந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் வைராக்கியம் ஞானமும் இருந்ததுனால் மோக்ஷ சாம்ராஜ்யமே எனக்கு அப்படிங்கிறத சொல்கிறார் துக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன துக் தோக்தி இத்தி தோக்கு இல்லையா தோக்தி அப்படின்னா எது எது துக் அப்படின்னா பால் பால் இல்லையா எது ரசமும் எது கொடுக்கறதோ அப்படின்னா ஜீவன் முக்தி ஞான பல அந்த சாம்ராஜ்யமே எனக்கு பாலாக இல்லையா எது வந்து எனக்கு ஞானரசமாக கிடைக்கிறதோ ஞான நிஷ்டா பிராப்தி இது அர்த்தம் அப்படி அப்படி ஆயிடுத்துன்னா அதனால் அப்போது எப்பெல்லாம் எஸ்மாத் ஏதத் துவாரம் யுவதே அஜசிரமுக்தி நித்திய மோக்ஷா. அப்போது இந்த ஞானத்திற்கு ஞானத்துடன் கலர்ந்த அல்லது வைராகியத்துடன் ஞானத்துடன் இருக்கக்கூடிய விஷயமானது முக்திக்கே துவாரமாகிறது ஞானமும் வைராகியம் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் புரியறதா வைராகியத்தையும் ஞானத்தையும் அளித்திடுவாயாக ஹே அன்னபூர்ணே இல்லையா அதுதான் எது முக்திக்கு ஜீவன் முக்திக்கு நித்திய மோக்ஷா இல்லையா நான் பிரம்ம சைத்தன்யம் நான் எப்பொழுதுமே முக்தி ஸ்வரூபம் நித்தியமுக்தகா அப்படி அஜஸ்ரஹான்னா என்ன அழிவற்றது தேய்தல் அற்றது எப்பொழுதுமே இல்லையா அப்போது அப்படி வந்து இங்கே மோட்சத்திற்கு அதுதான் துவாரமாக அமையிறது புரிஞ்சுக்கோ யுவதேகேன்னு சொல்கிறார் என்னது யுவதேஹே அப்படின்னா இங்கே வந்து இங்கே ஒரு கவிநயமாக எக்ஸாம்பிளை வந்து குறுகி எக்ஸாம்பிள் இது அதை அப்படியே புரிஞ்சுக்கணும் மோக்ஷத்தை வந்து இங்கே ஒரு யுவத்தேகே ஒரு கிருஹிணியாக ஒரு ஒய்ஃபாக வந்து குறிப்பிடுறது இங்கே அப்போது இந்த எப்படி வந்து மோட்சத்தை அடையதுனால என்ன ஒரு கல்யாணம் பண்ணின பிறகு அந்த அந்த கிரகஸ்தனுக்கு அந்த கிரகிணியானவள் எப்பொழுதுமே கூட இருந்து எல்லா விஷயத்துலேயும் அனுகூலமாக இருந்து அந்த கிரகஸ்தனுக்கு பர்மனண்ட்டு சாந்தி எப்போதுமே கொடுக்குறவளாக இருக்காளோ இல்லை இருந்தாங்களோ இந்த ஜென்ரேஷன் எப்படின்னு தெரியல சரி அப்படி யுவதேஹே அப்படி இந்த முக்திஹி மோக்ஷம் இந்த ஜீவன் முக்தியை வந்து ஒரு ஒரு ஃபெமினின் பெண் பாலாக வைத்து அது வந்து எப்போதும் அந்த மோக்ஷம் இருக்கிறதுனால ஒருத்தனுக்கு எப்போவுமே எப்படி சாந்தி இருக்குமோ எப்படி வந்து இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இங்கே வந்து ஞான சகித வைராக்கியமானது அப்படிப்பட்ட சாந்தி எப்படி அந்த கிரகிணியானவள் அந்த கிரகத்துக்கே அந்த குடும்பத்துக்கே சாந்தி அளிப்பாளோ யுவத்தேகே அப்படி ஞான சகித வைராக்கியமானது என்ன இல்லை வைராக்கிய சகித ஞானமானது பரம் சாந்தி ஜீவன் முக்தியை அளிக்கிறதப்பா அதனால் என்ன என்னுடைய அஸ்மாத்து அதனால் பரம் அஸ்பிருகா எல்லாவற்றிலேருந்தும் பற்றற்று இருப்பாயாக சர்வத்திர பரம் அஸ்புரகா எல்லாவற்றிலேருந்தும் முக்கியமாக தேக மனசுலேருந்து பற்றற்று இருப்பாயாக எதுலேயுமே இன்டென்ஸ் அட்டாச்மெண்ட் வச்சுக்காத என்ன வைராக்கியம் குரு சதாத்மனி பிரக்ஞாம் குரு அப்படிப்பட்ட வைராக்கியம் என்ன இருந்து அதில் நீ சதாத்மனி பிரஜியாம் குரு இந்த சமாதி அபியாசத்தை மேற்கொள்வதனால் ஸ்ரேயஸு சதா அந்த ஜீவன் முக்தி ஸ்ரேயு எப்படி சொல்கிறார் பாருங்க வைராக்கியம் அப்படியா சரி அப்போது சத்தியம் மாதா பிதா ஜானம் தர்மோ பிராத்தா என்ன சகா சாந்தி சாந்தி பத்னி க்ஷமா புத்திரஹா ஷட் பாந்தவா சேத் யார் என்னுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கணுமா ஒரு ஸ்லோகம் அழகா சத்தியம் எது சத்தியமோ அது எனக்கு தாயாக எது ஞானமோ அது எனக்கு தந்தையாக எது தர்மமோ அது எனக்கு தம்பி அண்ணாவாக எது வந்து சாந்தியோ அதுதான் இங்கே ரெலவெண்ட் சாந்தி வந்து பத்னி இல்லையா எது தயா அது எனக்கு சகாவாக ஃப்ரெண்டாக அப்போது எது க்ஷமாவோ அது எனக்கு புத்திரனாக இருக்கிறதுக்கு அப்படி இருக்கணும் அதே போல் யுவதேகே ஏத்த அஜஸ்ர முக்தி நித்திய மோட்சகா எப்பொழுதுமே ஜீவன் முக்தி அகம் முக்தி ஸ்வரூப்பா அப்படிங்கிற விஷயத்தில் இருப்பதனால் பரம் சாந்தி ஆத்தியந்திக சாந்திஹி சொன்னார் இல்லையா ஞானத் வைராக்கியத்துடன் ஞானம் இரண்டும் சேர்ந்து இருப்பதனால் என்ன ஆகிறது முதல்ல சமாதி அபியாசம் சுலபமாக வரும் சமாதி அபியாசம் வந்துடுறதுனாலே நமக்கு ஜீவன் முக்தி இந்த ஞான பலனானது இன்ஸ்டன்டேனியஸாக நமக்கு அவைலபிள் அது எப்படிப்பட்ட சாந்தி நித்திய சாந்தி அதனால் அஸ்மாத் அதனால் பரம் அஸ்பிருகா அஸ்பிருகா அப்படின்னா தீவிர வைராகியம் அஸ்பிருகான எந்த விதத்திலையும் பற்றற்று இருப்பது இல்லையா அப்படியே விரக்தியாக அப்படியேனு இல்லாமல் ஒருக்கிறது இல்லை இல்லையா இங்கே மனசலவில் இன்டர்னலாக பற்றற்று இருப்பது இங்கே ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் சர்வத்திர சதாத்மனி பிரக்ஞாம் குரு ஸ்ரேயசே ஸ்ரேயசே சதா அப்படின்னு இந்த வைராகியத்தை வலியுறுத்தி வைராக்கியமானது ஞானத்துக்கு முன்பும் சிரவண மனனத்திற்கு அது உதவியாக பெரிய ஒரு படி படியாக இருக்கிறது ஞானத்துக்கு பிறகும் அதை தொடர்ந்து அதில் அதோடைய பிரயோஜனம் எனக்கு நிதித்தியாசனம் சமாதி ஜீவன் முக்தி மட்டும் அது எனக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு வைராகியத்தை குளோரிஃபை பண்ணுறேன் அந்த க்ளோரிஃபை பண்ண விஷயத்தை அடுத்த ஸ்லோகத்தில் கன்க்ளூட் பண்ணிவிட்டு திரும்பியும் இதே சமாதி அபியாசத்துடைய மெயின் டாப்பிக்கு வரப்போகிறார் அது நம்ம அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சத்தை பூர்ணஸ் பூர்ணமா தாய ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபோ நம ஹரிஹி ஓம்